அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்புஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு மாத்திரம் அற்புதங்களை வழங்கி, சில அற்புதங்களை வழங்கி, அவன் விரும்பக்கூடிய நேரத்தில் விரும்பக்கூடிய வகையில் அதை நிகழ்த்தும் அதிகாரத்தை வழங்கியிருந்தான். இது குறித்த செய்திகளை தான் கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். இதில் அல்லாஹுடைய நபிமார்களில் முதல் இடத்தில் இருப்பவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஒட்டுமொத்த நபிமார்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இடத்தை அல்லாஹ் யார் கொடுக்குறான் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்குறான். அதனால தான் திருக்குறானில் வந்து இத்தபே மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். நீங்களே யாரை பின்பற்றுமென்றால் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடும் அளவுக்கு இப்ராஹிம் நபி அவர்களை உயர்வான இடத்தில் வைத்திருக்கிறான். அதே மாதிரி இது வந்து 230, இன்னும் இப்போ ஏராளமான வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம். அந்த இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும் பொழுது மனித குலத்துக்கே இமாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னி ஜாயிலுக்கு லின்னாஸ் இமாமா, இப்ராஹிம் அவர்களே உங்களை இந்த மனித சமுதாயத்துக்கு இமாமாக தலைவராக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா இப்ராஹிம் நபிக்கு பிந்தி வந்த எல்லா மனிதர்களுக்கும் கொள்கை ரீதியான தலைவர் யாருன்னு கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் மனித குலத்துக்கு இமாம். ஜாயிலுக்கு லின்னாஸ் நாசுன்னா மக்கள், மக்களுக்கே உன்னை இமாமாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் 224 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இப்படியான ஒரு உயர்வான அந்தஸ்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், எவ்வளோ பெரிய ஒரு சிறப்புகளையும் தகுதிகளையும் வழங்குறான் என்று கேட்டால், இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்று நம்ம நம்பி வச்சுருக்கிறோம். எல்லா நபிமார்களும் இதைத்தான் மக்களுக்கு போதித்தார்கள், மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் நம்மளை எல்லாம் உயிராக்குவான். இதான பேசிக் தானே இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், மரணத்திற்கு பிறகு மரணித்த அத்தனை பேரையும் அல்லாஹ் திரும்ப உயிராக ஆக்கி விசாரித்து சொர்க்க நரகத்தை வழங்குவான் என்று நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். இந்த விஷயத்தில் இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்ட்ட வந்து ஒரு விளக்கம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ரப்பி அரினி கைஃப துஹயில் மௌத்தா, இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிப்பாய் என்பது எனக்கு காட்டு. அதான் இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்று நம்ம நம்ப இப்ராஹிம் நபி அதை தான் மக்களுக்கு சொல்கிறாங்க. அவருக்கு என்ன ஒரு ஆசையாக இருக்குன்னு கேட்டால், எப்படி அல்லாஹ் உயிராக்குவான், இறந்து போனாலும் எப்படி உயிராக்குவான், அது எண்ணத்தை கொண்டு உயிராக்குவான், அந்த உயிரை எப்படி கொடுப்பான், இப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதுக்கு அல்லாட்ட இப்படி கேட்கலாமா, வேற யாராவது கேட்டாலும் என்ன செய்வான், இது எதுக்கூட உனக்கு சொல்லணும்னு கேட்பான். இதை இறைவன் எப்படி உயிராக்குவான் என்பதை வந்து நம்ம போய் கேள்வி கேட்டு அறிந்து கொள்கிற அளவில் அல்லாஹ் இருக்கலை. இப்படி எந்த நபியும் கேட்டதும் இல்லை. இவர் கேட்குறார், ரப்பி அரினி கைஃப துஹயில் மௌத்தா, இறந்தவர்களை எப்படி நீ உயிராக்குவாய் என்பது எனக்கு காட்டு. இறந்து போனாலும் உயிராக்குற அந்த செய்முறை விளக்கத்தை அவர் கேட்குறார், என்ன மாதிரி உயிராக்குவாய். அப்போ அல்லாஹ் கேட்குறான், அவளும் தூமின், உனக்கு நம்பிக்கை இல்லையா, நான் சொல்கிறேன் நம்பிக்கை இல்லைன்னு கேட்குறாங்க. இல்லை பலா உலாக்கின் எத்துமை என்ன கல்வி, நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது. ஒரு மனசில் ஒரு அமைதி ஏற்படும்ல, எப்படி உயிராக்குவான்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு மன நிறைவு ஏற்படும், அந்த மன நிறைவுக்காகத்தான் நான் கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த ஒரு மனிதருக்கு அவர் யாருக்கும் அல்லாஹ் செஞ்சு காட்டலை. இந்த ஒரு இப்ராஹிம் நபி அவர்களுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இறந்தவர்களை நான் எப்படி உயிராக்குவேன் என்பதுக்கு ஒரு செயல்முறை விளக்கம் அவர் கண்ணு முன்னால் பார்த்து கொண்டிருக்க இறந்ததை உயிராக்கி காட்டுறான். எப்படி காட்டுகிறான், நான்கு பறவைகளை பிடித்துக்கொள். இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நான்கு பறவைகளை பிடித்துக்கொள், அதை வந்து துண்டு துண்டாக வெட்டி கலந்து உண்ணாக வெட்டி அதை வந்து நாலு மலையில் கொண்டே வச்சிரு, வச்சுட்டு அந்த பறவைகளை நீ கூப்பிடு. நாலு பறவை பேர சொல்லி, கொக்கு குயில் மயில் புறாண்டு, ஏதாவது ஒரு பேர், பேர் நமக்கு சொல்லப்படலை, அந்த நாலு பறவைகளுடைய பேரை சொல்லி நீ கூப்பிடு. அது உயிர் பெற்று வந்துட்டவர் நீ பார்த்துக்கிட்டே, எப்படி உயிராகுதுன்னு உனக்கு தெரியும், எப்படி உயிராகுன்னு தான் கேட்குற, நீ கூப்பிடு தன்னால் வரும்,
அந்த அறுக்கப்பட்ட பறவையுடைய பேரை சொல்கிறாரு. அது இப்படி திரண்டு ஒரு செகண்டில் ஒடியாது முன்னாடி வருது. எப்படி உயிராக்குறான் என்பது கண்ணு முன்னாடி அவருக்கு தெரிகிறது, படம் மாதிரி தெரிகிறது. எப்படி உயிராக்க, துண்டு துண்டாக வெட்டி வைக்கிறோம், கூப்பிட்டோன்னே ஒன்று திரண்டு அப்படி வருகிறது, நாலு எடுத்துகிட்டு கொண்டு வைக்கிறோம், எல்லாம் ஒன்றா எப்படி திரளுகிறது, திரண்டு வெட்டி எப்படி வருகிறது, இது எல்லாம் அவருக்கு வந்து எல்லாம் என்ன செய்கிறான்னா காட்டுறான். அப்போ இப்படி ஒரு இதை வந்து எல்லாம் ஒரு சிறப்பை அவர் கொடுக்குறான் பாருங்களேன். ஒரு விஷயத்தை நம்புறதுக்காக வேண்டி பேசாமல் நம்பிட்டு போகணும்னு சொன்னால் அதுவே போதும், அல்லாவுக்கு நம்ம நம்பி தான் ஆகணும். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவர் மனநிறைவு அடைவதற்காக வேண்டி அந்த என்ன மாதிரி எல்லாம் உயிராக்குவன் என்பதற்கு ஒரு செய்முறை விளக்கத்தை காட்டுகிறான். நம்ம அதை பார்க்கல, சொல்லோ வர்ணிக்கவும் முடியாது. அவர் ஒரு ஆள் தான் அல்லாஹ் எப்படி உயிராக்குவன் என்பதை செய்முறை மூலமாக அறிந்தவர். ஒட்டுமொத்த மக்கள்லையே இறந்தவர்கள் அல்லாஹ் உயிராக்குவான் என்பதை நம்ம தகவல் மூலம் அறிகிறோமே தவிர, நம்பிக்கையில் அறிகிறோமே தவிர, கண்ணால் பார்த்து அறிந்தவர் யார், அவர் ஒரு ஆள் மட்டும்தான். இந்த விஷயத்தை வந்து 260 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒரு பெரிய அவர் இந்த சிலைகளை உடைச்சிருவார்ல, உடைச்ச உணத்துக்கு என்ன செய்வாங்கன்னா நெருப்பு குண்டத்தில் போடுவாங்க. அந்த நெருப்பு குணத்தில் போடும்போது கூட அவர் வந்து பெரிய அதிசயம் அற்புதம்லாம் செய்யலை, அவங்க போட்டுருவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், யானாறு கூணி பர்தம் சலாமன் அல்லாஹ் இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு இது குளிர் தரக்கூடியதை நீ மாறிவிடு என்று நெருப்புக்கு கட்டளையிட்டோம்றான். நெருப்புக்கு ஆர்டர் பண்ணுறான், இப்ராஹிம் நபி ஒன்றும் செய்யாதுண்டு. அதே மாதிரி ஆகிவிட்டதுங்கிற விஷயத்தை 21 சூராவில் 69 வசனத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அவருக்கு ஒரு ஆர்டர் போடுகிறான். ஆர்டர்ன்றா ஒரு கனவு மூலம்தான். அதுதான் நம்ம ஹஜ்ஜி பெருநாளில் நம்ம கொண்டாடக்கூடிய பெருநாள் இருக்குல்ல, அதில் அதை சேர்ந்தது தான் அது. அப்போ கனவு மூலமாக அவருடைய பிள்ளையை அறுத்து பழகிடுற மாதிரி ஒரு காட்சியை காட்டுறான். கனவுகள் வந்து நமக்கு மார்க்கமாகாது. கனவுல ஏதாவது கண்டா நம்ம செஞ்சிடக்கூடாது, கனவுல சட்டத்திட்டங்கள் வராது. மார்க்கும் ரசூல்லாவோட முடிவாகி முழுமை அடைந்து விட்டது. நீங்கள் கனவுல என்னத்தையாவது பார்த்தீங்கன்னா என்ன செய்யக்கூடாது, அது மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு விளங்கிக்கிறனு. ஆனால் நபிமாருடைய கனவு வந்து மார்க்கம், நம்முடைய கனவுகளுக்கு தான் அந்த நிலை தானே தவிர, ஒரு நபிக்கு எல்லாம் ஒரு கனவுல ஒன்று காட்டினாண்டா அதை செய்யின்னு அர்த்தம். அப்போ இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் என்ன காட்டுறான்டா, மகன் அறுக்கிற மாதிரி ஒரு காட்சியை காட்டுறான். அவரே போய் அவருடைய மகனை அறுக்கிற மாதிரி ஒரு காட்சியை எல்லாம் காட்டுறான். அப்போ நபியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியுது, இது எல்லாம் வந்து இப்படி நம்மளை செய்ய சொல்கிறான், நம்ம மகனை வந்து அவனுக்காக பழியிட சொல்கிறான்னு அவர் விளங்கிக்கிட்டார். விளங்கி தப்பாக விலங்குல கரெக்டாக தான் விளங்கியிருக்காரு. அப்போ விலங்குன பிறகு என்ன செய்கிறான்னா, மகன் அழைச்சிக்கிட்டு பழியிடுறதுக்கு போகிறாரு. பழியிட போகும்பொழுது அந்த உடனே அல்லாஹ் என்ன செய்ய தடுத்து நிறுத்தி ஒரு பெரிய பழிப்பினாரி ஃபதையினாக விதைபகை நலி, ஒரு பெரிய பழிப்பிராணியை நம்ம அதுக்கு பகரமாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இப்போ அப்போ என்ன வார்த்தையை சொல்கிறான்னா, இன்னா கஷ்டத்தக் துருவியா, கனவை நீ மெய்ப்படுத்தி விட்டீர். அப்போ கனவு வந்து அல்லாஹ் தான் காட்டியிருக்கிறான், நீ உன்னுடைய கனவை நீ உண்மைப்படுத்தி விட்டீர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இப்படி ஒரு அதிசயத்தை அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான், நடத்தி காட்டுகிறான். அவருடைய அந்த குர்பானியை நமக்கு வணக்கமாக அவர் ஆக்கியிருக்கிறான். எப்படிப்பட்ட அந்தஸ்து அவர் கொடுத்துருக்கான்னு கேட்டால், அவர் மகனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஆட்டை அறுத்தார்ல, அந்த தியாகத்தை நினைவு ஒரு விதமாக நீங்கள் அந்த நகருடைய நாளில் அறுக்கப்படுற பெருநாளுடைய தினத்தில் நீங்களும் அந்த குர்பானியை கொடுங்கள் என்று நமக்கு கட்டளையிடுகிற அளவுக்கு அவருக்கு இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ள தாக்கம் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அவருடைய செயலைத்தான் நம்ம வணக்கமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், மனிதர்களில் யாரையுமே வந்து நண்பர் நல்ல அடிமைன்னு தான் சொல்லுவான். ஒட்டுமொத்த குரானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிமை தான், யாராக இருந்தாலும் அடிமைங்கிற வார்த்தையை தவிர வேறு வார்த்தை பெரிய அந்தஸ்தான வார்த்தையெல்லாம் அல்லாஹ் வழங்கவே மாட்டான். இவர் ஒரு ஆளுக்கு மட்டும் என்ன செய்கிறான்னு கேட்டால், இத்தகதல்லாஹு இப்ராஹிமா ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹு நண்பனாக ஆக்கிவிட்டான். அல்லாஹுக்கு நண்பனாக இருக்க முடியுமா மனுஷன், மனுஷனுக்கு மனசு நண்பனாக இருக்கலாம், அல்லாஹுக்கு நண்பனாக அல்லாஹ் மாதிரி ஒரு இணை இருந்தால் தான் ஆக முடியும். அவனும் தனித்தவனாக இருக்கிறான், அல்லாஹுக்கு யாரும் நண்பனாக இருக்கவே முடியாது. அல்லாஹ் என்ன செய்யணும், அவன் படைத்த படைப்புகளையும் பெரிய கோடான மக்களையும் பார்த்து ஒரு அவரை செலக்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்டுங்கிறான் அல்லாஹ். அப்போ நண்பர்னால் இதுக்கு மேலே என்ன இருக்குது, அல்லாஹுக்கு ஒரு ஒட்டுமொத்த படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த படைப்பினங்கள்லையே இந்த இப்ராஹிம் என்பவர் மட்டும் அல்லாஹ்வுடைய நண்பராக இருக்கிறார். இது 4 சூராவில் 125 வசனத்தில் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய நண்பர்களுக்கு எவ்வளோ பெரிய கிரேட் அல்லாஹ் கொடுக்குறான், அதெல்லாம் கொடுத்து எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ கொடுத்துட்டு அந்த மனுஷ நிலையை தாண்டு விட மாட்டாங்கிறான். அதுக்காக முதல்ல இந்த அந்தஸ்தை நீங்கள் விளைவிக்கிறணும், இவ்வளோ பெரிய தகுதி அல்லாஹ் கொடுத்து என்ன செய்கிறான், அவர் உயர்த்துக்கிறான். அதே மாதிரி வந்து அவர் காபத்துள்ளாவை கட்டுறாரு இல்லையா, கட்டி அந்த காபாவை அவர் தான் 2வது தடவை கட்டுறாரு. முதல்ல கட்டினது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க, பிறகு அது சிதிலம் அடைஞ்சு போய் இருந்த இடம் தெரியாமல் போய் மனித வாசமே இல்லாத அளவுக்கு போன பிறகு இவருடைய மனைவியை கொண்டு போய் இங்கே குடியே மறுத்துக்கிறாரு. அதை வச்சு பிறகு ஊராக உருவாகிறது, மக்கள்லாம் உருவாகிறாங்க. அந்த காபா இந்த இடத்துலாம் இருந்துச்சு என்று அடையாளம் காட்டி
அவரையும் அவருடைய மகனையும் சேர்ந்து அந்த காபாவை கட்டுமாறு அல்லாஹ் சொல்கிறான். அந்த கட்டி அந்த காபாவுக்கு உள்ளே தான் அவர் தொழுவார். காபாவுள்ள தான் என்ன செய்வார், நம்ம வந்து காபாவை சுற்றி தொழுகிறோம். நமக்கு என்ன ஆக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் காபா உள்ளே போய் தொழுவது கிடையாது, நாலு பக்கமும் தொழுவான், இங்கிட்ட தொழுவலாம் அங்கிட்ட தொழுவலாம் அங்கிட்ட தொழுவலாம், காபாவை நோக்கி தொழுவணும்னு ஆக்கிட்டோம். இப்ராஹிம் நபி தொழுது எங்கேன்னு கேட்டால் அந்த காபா கதவுலாம் போட்டிருக்காங்களே அது உள்ளக்கு போய் அதான் பள்ளிவாசம், உங்களுக்கு உள்ளக்கு போய் தான் தொழுவாங்க, ஒரு திசையில் தான் அவங்க தொழுவ முடியும். இப்ராஹிம் நபி அவர்கள் காபாவுக்கு உள்ளே போய் இந்த வாசல் எந்த பக்கம் இருக்குதோ அதை நோக்கி தான் அவங்க தொழுகை நடத்த முடியும்னு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் இப்ராஹிம் என்று தொழுத திசைன்ற அர்த்தம். அந்த மக்காமா இப்ராஹிம், நீங்கள் மக்காமா இப்ராஹிமிலும் சில தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள் நல்லா நினைச்சு நம்ம கட்டளையிடுறான். நம்ம ஹஜ்ஜிக்கு போனோம்னு சொன்னால் காபாவுடைய நாலு திசைகள்லையும் தொழுவலாம், இருந்தாலும் ஒரு சில தொழுகைகளையாவது அந்த வாசல் இருக்கிற திசையில் தொழுகணும். அதான் மக்காமா இப்ராஹிம், அந்த வாசல் இருக்கும்ல நாலு திசையில் ஒரு பக்கம் தான் கதவு வாசல் போட்டிருப்பாங்க, அந்த வாசல் இருக்கிறதை நோக்கி நீங்கள் தொழுவுங்கள்னு நல்லா என்ன செய்கிறான் கட்டளையிறான். அந்த தொழுகையில் ஒரு சில தொழுகையெல்லாம் தொழுதுடணும், அந்த பகுதியில் நாலு பக்கமும் தொழுவலாம் அப்படின்னு நல்லா கட்டளையிறான். அவரோட மக்காம இப்ராஹிம் ஒத்தகிதும் இம்மக்காமி இப்ராஹிம முசல்லா, இப்ராஹிமுடைய மக்காம் இருக்கிற காபா, இப்ராஹிமுடைய காபா எது கிபிலா எது அந்த வாசல் பக்கம், நம்முடைய கிபிலா இப்போ நாலா பக்கம். நம்முடைய கிபிலா என்பது இந்த காபா இப்படி இருந்தால் இப்படியும் தொழுவலாம், காபாவை நோக்கி இப்படியும் தொழுவலாம், காபாய் தான் காபான்னு வச்சுக்கிட்டா இப்படியும் தொழுவலாம் இப்படியும் தொழுவலாம் நாலு பக்கமும் தொழுவலாம். அவர் இப்படி இப்ராஹிம் நபி தொழுதார்னா இப்படி இதான் வாசல்னு வைங்க, இந்த ஒரு பக்கம் தான் தொழுவார், உள்ளக்கு போய் தான் வெளியே தொழுவ சுற்றி தொழுவதில்லை, உள்ளக்கு தான் போய் தொழுவார். அந்த மாதிரி நீங்கள் அவர் எந்த திசையில் தொழுதாரோ அந்த திசையில் தொழுகைகளை ஆக்கி கொள்ளுங்கள். அப்போ அவர் நினைவுபடுத்தினான்லாம் எங்கிட்ட வேணாலும் தொழுவான்னு விட்டு போகாமல் அவருக்கு ஒரு கிபிலா வச்சுருந்தார் இல்லையா அதுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது என்று சொல்லி இதை ரெண்டாவது சூரா 125 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இப்ராஹிம் நபியர் நம்ம மேராஜ் ரசூல்லாவுக்கு மேராஜ் போனதெல்லாம் நம்ம அறிஞ்சு வச்சுருக்குறோம். ரசூல் சல்லா சத்தா எல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் பல வானத்துறை அந்த எல்லாத்தையும் நல்லா காட்டினா அந்த இதெல்லாம் அல்லாவுடைய அல்தாட்சிகள்லாம் அவங்க பார்த்தாங்கன்னு நம்ம நம்புகிறோம்ல, இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை தவிர வேறு யாரும் கொடுக்கப்படல, ரசூல்லாவுக்கும் இப்ராஹிம் நபிக்கும் தான். இப்ராஹிம் நபி அவர்களை என்ன நல்லா இதே மாதிரி அழைச்சிக்கிட்டு போய் ஆறாவது சூறாவில் 75 வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி உள்ளார் வானம் பூமியுடைய அந்த அத்தாட்சி அல்லாவுடைய அதிகாரங்கள் எப்படி என்பதை எல்லாம் அவருக்கு நம்ம காட்டினோம்னு எல்லாம் சொல்கிறான். அப்போ இந்த மேராஜுங்கிற மாதிரியான ஒரு பயணம் அவர்களுக்கு என்ன செஞ்சுருக்கு இருந்திருக்கு என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அவர்கள் நிறைய எல்லாட்ட சில துவாவெலாம் செய்கிறாங்க. அந்த துவாவில் ஒன்று என்னென்னா அந்த காபாவை கட்டி முடித்த உடனே இங்கே நிறைய மக்கள்லாம் வருவாங்க, மக்கள் நிறைய கூட செய் அவங்களுக்கு கனி வர்க்கங்களை கொண்டாந்து கொட்டு எந்த சிரமமும் கொடுக்காதுன்னு ஒரு துவா செய்வார். இன்றைக்கு வரைக்கும் நல்லா 5000 நடந்துக்கிட்டு இருக்குது. 5000 பயிர் பச்சைகள் முளைக்காத ஒரு பகுதியில் என்ன வேண்டாலும் கிடைக்கும், எதுவுமே முளைக்காத ஒரு பகுதியாக இருந்தாலும் மக்கள் அங்கே திரளை வைத்து அதன் மூலமாக சரக்குகள் கொண்டாந்து இறக்கப்பட்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டில் செய்கிறான்னு கேட்டால் அவருடைய துவா தான். அதே மாதிரி வந்து ரசூல் இப்ராஹிம் நபியை பற்றி எல்லாம் சொல்லும் முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அவர் வந்து தனி மனிதராக இருந்தாலும் அவர் ஒரு உம்மத்த சமுதாயமாக இருந்தார். ஒரு மனிதர சமுதாயம்னு சொல்லலாமா, சமுதாயம்னா ஒரு 10,000, 100,000, 10,000 வச்சுருந்தா தான் அவங்கள சமுதாயம்னு சொல்லுவோம். ஆனால் இப்ராஹிம் அவர்கள் காண உம்மத்தான் காணித்தல் இல்லை, அல்லாஹ் கட்டுப்பட்ட ஒரு சமுதாயமாக அவர் ஒரு ஆள் தான் ஒரு சமுதாயம் செய்கிற வேலையை செய்வார். ஒரு சமுதாயமே நின்று எதிர்த்தாலும் தனி அனுப்பார், ஒரு சமுதாயத்துக்கு அவர் பதில் சொல்வார், ஒரு சமுதாயத்தை எதிர்கொள்வார். அப்போ ஒரு சமுதாயம் எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள் செய்வதற்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் தேவைப்படும்ல, இவர் அதெல்லாம் அவரே செய்வார், அம்புட்டே அவங்களே செய்வார். அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் தனி மனிதராக இருந்தால் கூட அவர் ஒரு சமுதாயமாக இருந்தார் என்று அவருடைய தீவிரமான அந்த செயல்பாட்டுக்கு நற்சான்றாக அல்லாஹ் என்ன செய்கிறான் அந்த ஒரு வார்த்தையும் சொல்லி காட்டுகிறான். இது 16:120. அதே மாதிரி வந்து நம்ம ஹஜ்ஜிங்கிற ஒரு கடமை இருக்கு இல்லையா, அது வந்து இப்ராஹிம் நபிக்கு பிறகு தான் ஏற்படுகிறது. அதுக்கு முந்தி கிடையாது, காபா இருந்துச்சு போய் தொழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த ஹஜ்ஜிக்குன்னு அந்த ஆலயத்தை நோக்கி போகிறது என்பது வந்து இப்ராஹிம் நபி அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு அழைக்கப்படுது. காபா கட்டி முடித்தவுடனே அல்லாஹ் சொல்கிறான், அஹ்தின் ஃபின்னாசி பில் ஹஜ், மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அழைப்பு கொடு, உன்னிடத்தில் மெலிந்த ஒட்டகைகளிலும் தொலைவிலிருந்து வந்து சேருவார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அவர் அந்த அழைப்பு கொடுக்குறாரு, அந்த அழைப்பு மூலமாக ஹஜ்ஜி கடமையாகுது. இந்த ஹஜ்ஜி என்கிற கடமை இன்றைக்கி போகிறோம் என்று சொன்னால் அதை அவர் வழியாகத்தான், மில்லத்து இப்ராஹிம் தான், இந்த ஹஜ்ஜிக்கு நம்ம போகிறத யார் வழி, இப்ராஹிமுடைய மார்க்கம் தான். அவர் தான் அந்த ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுத்தாரு, அந்த அழைப்பை நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், ஏற்று செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து சஃபா மர்வா அதில் ஓட சொல்லி எல்லாம் செய்கிறோம், அது அவருக்காக செஞ்சது தானே.
சஃபாமருவாங்கிறது அந்த ரெண்டு மலை இருக்கிறது, இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே ஓடுறோம். எதுக்காக ஓடுறோம்? அவருடைய மனைவியை வந்து என்ன செஞ்சாங்க, தண்ணீர் இல்லாத பெருவழியில் கொண்டு விட்டுவிட்டார். யாருமே இல்லை, ஒரு கட்டாந்தரையாக தான் அங்கே இருக்கிறது, இந்த ரெண்டு பாறை தான் இருக்கிறது. குழந்தை தாகத்தில் தவிக்கும் பொழுது அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யாராவது தூரத்துலேருந்து வாகனங்கள் போகுதா என்று இந்த மலையில் ஏறி பார்க்குறாங்க, அந்த மலையில் ஏறி பார்க்குறாங்க. ஏதாவது வெளியூர் பயணிகள் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட தான் தண்ணி கிண்ணி இருக்கும், குழந்தை தண்ணி தாகத்தில் தவிக்குது என்று அவங்க அலையிறாங்க. இப்படி அங்கே இங்கேயும் ஓடினாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் ஓடுங்க நல்லா. இன்னும் சஃபாவுள் மருவத்தம் இன் ஷாயிரில்லா, சஃபாவும் மருவாவும் அல்லாவுடைய சின்னங்கள் என்று 258 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாவுடைய ரஹமத்து பரக்கத் இந்த ரெண்டு உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது என்று ஒரு நற்சான்றை எல்லாம் என்ன செய்கிறேன்னா, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு, இப்ராஹிம் நபிக்கு மாத்திரம் இல்லை குடும்பத்தாருக்குங்கிறான். ஏன் குடும்பத்தாருக்குங்கிறான்? அவருடைய மனைவிக்கு ஒரு அந்தஸ்தங்க கொடுக்குறான், அவருடைய மகனாருக்கு போகும்போது கல்லால் எரிஞ்சதுனால நீங்கள் எரிங்கிறான். அப்போ அவர் ஒத்துமொட்ட அந்த குடும்பத்துக்கு அல்லாவுடைய அருள், அவருக்கு மட்டும் இல்லை அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய அருள் சுமத்தி இருக்கிற விஷயத்தை வந்து 11:73 சொல்லுவான். ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அலைக்கு மகளுள் பைத்து, நபியின் குடும்பத்தார்களே, இப்ராஹிம் நபியின் குடும்பத்தார்களே, உங்களுக்கு அல்லாவுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் இருக்கிறது. இன்னஹு ஹமீதும் மஜீத் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது, அவன் புகழுக்குரியவன் கண்ணியமிக்கவன் சொல்லி. இதை வச்சு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தனக்கு துவா செய்ய சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? நீங்கள் அத்தஹையாத்தில் ஓதி ஓதும் பொழுது எனக்காக ஒரு துவா செய்யணும். என்ன துவா செய்யணும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி, இறைவா முகமதுக்கு அருள் புரிவாயாக, வாழ ஆலி முகமதின், முகமதுடைய குடும்பத்துக்கு அருள் புரிவாயாக. எந்த மாதிரி அருள் புரியனே? கமா சல்லை தலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ அருள் புரிந்தாய். இந்த வசனத்தை தான் சொல்கிறாங்க. இந்த 11:73 இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்ததாக எல்லாம் சொல்லி காட்டுறான், அதைத்தான் மென்ஷன் பண்ணுறாங்க. வாழ கமா சல்லை தலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ அருள் புரிந்தது போல, வாழ ஆலி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது போல, எங்கள் நபிக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாகன்றி அவ்வளோ பெரிய அவருடைய சிறப்பை காட்டுறதுக்கு எப்படி சொல்கிறாங்க ரசூல்லா? அவருக்கு மாதிரி எனக்கு அருள் புரிய சொல்லி கேளுங்கிறாங்க. இப்போ ரசூல்லாவுக்கு கூட அந்தளவுக்கு எல்லாம் அருள் புரியலை, அவருக்கு நிறைய அருள் புரிந்துருக்கிறான். அது மாதிரி எனக்கும் கொஞ்சம் கேளுங்க, நம்மள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் செலவாத், நம்ம செலவாத்து செலவாத்துங்கிற மாதிரி ரசூல்லாவுக்கு செய்கிற துவா. என்ன துவா செய்கிறோம்? இப்ராஹிம் நபியை கொடுத்த மாதிரி எங்கள் நபிக்கும் கொடுன்னு கேட்குறோம். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் அவர் நினைக்கிறான் வச்சுருக்கிறான் எல்லாம். அவ்வளோ வச்சுருந்தா கூட அவர் சில நேரங்களில் என்ன செஞ்சார்னா, சில அவனுக்கு பிடிக்காத சில காரியங்களை செஞ்சார். அவர் தகப்பனாருக்கு சத்தியத்தை சொல்கிறார். தகப்பனார் வந்து முதல் எதிரியாக இருக்கிறார் இந்த கொள்கைக்கு, ஏகத்துவத்துக்கு முதல் எதிரியாக யார் இருக்கா? அவருடைய தகப்பனார் வந்து ஆசர் என்பவர் இருக்கிறார். சிலை வணங்குவோராகவும் சிலை தயாரிப்பாளராகவும் அதுக்கு பூஜை செய்யக்கூடியவராகவும் முக்கிய பொறுப்பில் உள்ளவராகவும் அவர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்குறார், தந்தை எதுக்காக வேண்டிய இதெல்லாமே வணங்குறீங்க, இது கேட்குமா பேசுமா பார்க்குமா, எதுக்கு இது போய் வணங்குறீங்கன்னு என்ன செய்கிறாரு? லாஜிக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து அவர் பேசுகிறார். அவர் முடியாது, ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு. கடைசி என்ன செய்கிறாங்கன்னா, இப்ராஹிம் சொல்லி சொல்லி பார்த்து அவர் கேட்கலன்ற உடனே, இருந்தாலும் நீ எனக்கு என்னை நீ பெற்றுட்ட, நீ எனக்கு தகப்பனாக இருக்கிற, அதனால் உனக்காக நான் மன்னிப்பு கேட்பேன். நீ என்னை இந்த என்னை கொள்கை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிறாட்டாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி என்ன செய்வேன், நான் வந்து அல்லாட்ட வந்து நான் மன்னிப்பு தேடுவேன். சஸ்தஃபிருன்னலக ரப்பக, உனக்காக இறைவன்ட்ட நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், மாலம் தடுக்கப்படாத வரைக்கும் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொல்கிறார். சொன்னது மட்டும் இல்லாமல், ரப்பிஃபிர்லி அபி இன்னஹு கான மினல்லாலீன், என் தகப்பனாரை நீ மன்னிச்சிரு, அவர் வழிகட்டவராக இருக்கிறாருன்னு துவாவும் செய்கிறார். யாருக்கு செய்கிறாரு? தகப்பனாருக்காக செய்கிறார். இவர் யார்? அல்லாவுக்கு ஹலீல் தானே, அல்லாவுடைய ஃப்ரெண்டு தானங்க, நண்பர் தானங்க. அல்லா சந்தோஷப்பட்டு சரி வா கேட்குறேன், மற்றவங்களுக்கு இல்லாட்டா கூட உனக்கு அந்த உரிமையை தர்றேன்னு சொல்லலாம்ல. அல்லாஹ் கடும் வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறான். என்ன பயன்படுத்துகிறான்? ஒமாக்கான இஸ்திஃபார் இப்ராஹிம் அலி அபிஹி இல்லா மொய்தத்தின் வாதஹா ஐயாஹு பழம்மா தபையன் அன்னஹு அதுவுல் இல்லாஹி தபர்ரா மின்ஹு. இப்ராஹிம் தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேடியது அவர் தவறாக அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் தேடிவிட்டார். எப்போ அது தவறு என்று நான் சுட்டிக்காட்டினேனோ அதிலிருந்து விலகி கொண்டார். பழம்மா தபர்ரா மின்ஹு, அல்லாவுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு தன் தகப்பனாருக்கு நம்ம பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அவர் முதல் அல்லாவை ஏற்றுக்கணும். அல்லாவை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு, அல்லா இல்லைங்கிறாரு, கல்லு மண்ணா அல்லாங்கிறாரு. அவருக்கு போய் நீ இப்படி பாவ மன்னிப்பு தேடுவாய், உன் தகப்பனாக இருந்தால் தேடிடுவியா? அப்போ அல்லா எங்கே நிப்பாட்டுறான் பாருங்கள். நம்ம நெருங்கிய ஆட்களாக இருந்தால் எவ்வளோ மீறினாலும் நம்ம ஏற்றுக்கிறோம்ல. நம்ம ரொம்ப பெரிய உற்ற நண்பர்னு ஆகிட்டான்னு சொன்னால் அடுத்தவன் செய்யாத இவன் செஞ்சால் கூட பெருசாக தெரியாது. அவன் தடுத்துட்டுனா கூட பேசாமல் கேட்டுக்கணும், நண்பன் தானப்பா,
அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ நெருங்கிய நண்பர் என்று சொன்னால் அவர்களுக்கு நம்ம விதியை தளர்த்திடுவோம். எல்லாருமே மற்றவங்கள்ட்ட நடக்கிற மாதிரி அவங்கள்ட்ட நடக்க மாட்டோம். அவங்க செய்யக்கூடிய பெரிய விஷயங்களை எல்லாம் நம்ம பொருட்படுத்திக்கிற மாட்டோம். என் கூட்டாளி இப்படி தான் செஞ்சால் பரவாயில்லை, என் ஃப்ரெண்டு தான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா நண்பர் ஒன்று ஆக்கிடுறான், அவருடைய வழியை தான் பின்பற்றணும்னு சொல்கிறான். இவ்வளவு செஞ்சுட்டு தகப்பனாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தர்றாரு முடியாதுங்கிறான். அப்படி பேசக்கூடாது, உனக்கு அதிகாரம் கிடையாது. அவர் என்ன செய்கிறார், உடனே அதுலேருந்து திருந்தி கொண்டாருங்கிறான். அப்போ என் நபிமார்களை எங்கே கொண்டே எல்லாம் வைக்கிறான், இவ்வளோ பெரிய தகுதியும் கொடுத்துப்பிட்டு. இல்லை, தகுதி என்னது, ஒரு சிறப்பு காசில் தகுதி தந்திருக்கிறேன், நீ அடிமை தான், நான் தான் அல்லா. உங்களுக்கு நீங்கள் நினச்சனால் செய்ய முடியாது, நான் நினச்சபடி தான் நீங்கள் செய்யணும். என்னுடைய நிலைப்பாட்டுக்கு மாத்தமாக இப்ராஹிம் நபி செஞ்சாலும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தானே தேடினார், அல்லாட்டு தானே கேட்டார் அப்படின்னு எடுத்துக்கிற மாட்டேங்கிறான். நீ எப்படி அவருக்காக கேட்பாய், என்னைய மறுக்கிறாரு எப்படி அவருக்காக கேட்பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான். அதே மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், குரானில் சொல்லும்போது ரசூல்லாட்ட அழகான முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது சொல்கிற மாதிரி இப்ராஹிம்கிட்டையும் முன்மாதிரிக்கு நல்லா சொல்கிறான். லக்கதுக்கான ஃபி இப்ராஹிமை உள்ளது நம்ம உசுவத்துன் ஹசனா, இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று குரானில் ஒரு வசனம் இருக்குது. நம்ம இந்த ஒரு வசனத்தை அதிக தெரிஞ்சிருப்போம். ரசூல்லாட்ட முன்மாதிரி இருக்கிறத ஃபி ரசூலில்லாஹி உசுவத்துன் ஹசனான் இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி இடத்துல முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிற மாதிரியே லக்கதுக்கான இப்ராஹிம் இடத்திலும் இருக்கிறது உசுவத்துன் ஹசனா, அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கெல்லாம் எங்கள் முன்மாதிரி எதை செஞ்சாலும் இப்ராஹிம் நபி செஞ்சால் நீனு செய், இப்ராஹிம் நபி காட்டின வழியில் நீனு நட, இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தவிரங்கிறான். அல்லா இல்லா கவுல இப்ராஹிம, இப்ராஹிம் சொன்னாரே பாப்பாவுக்கு மன்னிப்பு தேடினாரே, அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்றதெல்லாம் முன்மாதிரிக்கிறான். அவர் தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேடிய விஷயத்தில் அவர் தப்பு செஞ்சிட்டார். அவர் தகப்பனார் அல்லாவை ஏற்றுக்கிறதில் முஷரிக்காக இருக்கும்போது அவருக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. என்னை ஏற்றுக்கிறாரு என்ன எப்படி பாவ மன்னிப்பு தேடுறது அப்படிங்கிற அளவு நான் கண்டிச்சிட்டேன். அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களில் தான் முன்மாதிரி இருக்குது என்று சொன்னால், அப்போ எல்லா எங்கே வைக்கிறாங்க எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கன்னா எல்லாத்துலையும் கரெக்டாக இருந்தார்னு அர்த்தம். இதில் ஃபாலோ பண்ணாதீங்கன்னா இதில் கரெக்டாக இல்லைன்ற அர்த்தம். இந்த விஷயத்தில் என்ன செய்யலை, கரெக்டாக இல்லை. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்வாங்கன்னா இந்த அபு தாலிபுக்கு இஸ்லாத்தை போய் சொல்லுவாங்க. கடைசி கட்டத்தில் இருப்பார் அபு ஜஹில் உட்காந்துட்டு நீ முகமது சொல்ல கேட்காதுன்னு சொல்லிகிட்டு இருப்பான். இவங்க உட்காந்துக்கிட்டு நீங்கள் அல்லாஹ் வணங்குன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ரெண்டு பக்கமும் அபு தாலிபுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் உட்காந்து மாற்றி மாற்றி ஆளால் கருத்து சொல்லுவாங்க. கடைசியில் அபு தாலிப் என்ன செய்வார், என் அப்பம் பாட்டன் வழியில் மூத்தா போய் ரெண்டு மூத்தா போயிடுவார். அதான் கைமை சொல்ல மாட்டார், இஸ்லாத்தில் ஏற்றுக்கிற மாட்டார். இது ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு கவலையாக இருக்கும். அவங்க பன்னிப்புக்கெல்லாம் நினைக்குவாங்க. அப்போ தான் அந்த வசனம் இறங்குது, என்னது, மா கானில் நபி உள்ளதி நாமனு என் ஸ்தகஃபிரோலில் முஷரிக்கின்னா உளவுக்கான உழுக்குருபா. சொந்தக்காரங்களாக இருந்தாலும் இணை கற்பித்தார்கள் என்று சொன்னால் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது முஸ்லீமுக்கும் அனுமதி கிடையாது, நபிக்கு அனுமதி கிடையாதுன்ட்டான். இப்ராஹிம் நபிக்கு தடுத்த மாதிரி இவரும் மன்னிப்பு கேட்க நினைக்கிறார். யாருக்கு, என் அபு தாலிப் சப்போர்ட்டாக இருந்தார். இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நிறைய சப்போர்ட்டாக இருந்தார். அவர்னால தான் அவர் ரசூலுல்லாஹ் கை வைக்காமல் இருந்தேன் கொஞ்ச நாள். அந்தளவுக்கு உறுதுணையாக இருந்தார், செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் அவர் தான் எடுத்து வளர்த்தார். அவர் தகப்பனார் போன பாட்டனாரும் போன பிறகு ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையில் எடுத்து வளர்த்தவர் யார், அபு தாலிப். இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய உதவி செஞ்சவர், அதே மாதிரி வந்து இஸ்லாமிய வளர்ச்சிக்கு உதவி செஞ்சவர். அவர் ஏற்றுக்கொள்ளலை, நம்ம அல்லாட்ட மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே கண்டிக்கிறான்லாம், அனுமதி கிடையாது, உனக்கு அனுமதி கிடையாது, மூமீன்களுக்கு அனுமதி, யாருக்கு முன்னாடி இல்லை, எஸ் தகஃபீரில் முஷரிக்கீன், இணை கற்பிக்கிற ஆளுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு அனுமதி இல்லைங்கிறான். அப்போ அல்லாஹ் எங்கே நிப்பாட்டுறான், ரசூலுல்லாஹ் அங்கே தான் நிப்பாட்டுறான். நீங்கள் உங்களுக்கு ஒரு எல்லா நின்றுக்கிறங்க, நம்ம இடத்துக்கு வந்துடாதீங்கிறான்லாம். இவங்க என்ன செய்கிறாங்க, அவளியான்னு பெரியார்ந்து எல்லா இடத்துல கொண்டு வச்சுப்படுறாங்க, பிள்ளைய தருவார், ரிசுக்கு தருவார், இங்கே கொண்டு வைக்கிறாங்க. இங்கே ஒரு சாதாரண மன்னிச்சிருந்து ஒரு கோரிக்கைக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறான்லாம். தகப்பனாரை மன்னிச்சிருந்து ஒரு கோரிக்கையில் என்ன செய்கிறான், நான் இறைவனா நீ இறைவனா அப்படிங்கிறத எல்லாம் காட்டிப்படுறான். அதே மாதிரி என்ன செய்வார்னு கேட்டால், இவரை வந்து மக்களை நல்லடியார்கள் ஆக்கணும்னு கேட்குறாள், இமாம்கள் ஆக்குன்றேங்கிறான்ல. அப்போ அவர் கேட்பார், ஒமின் துர்ரியத்தி, என்னை ஆக்கணும் மாதிரி என் சந்ததிகளையும் கொஞ்சம் பேர் ஆக்குன்னு கேட்பார். இப்ராஹிம் நபி என்ன செய்வார்னு கேட்டால், உன்னை இமாம் ஆக்கிட்டு நல்லா சொல்லுவான்ல, அப்போ என்னையும் மட்டும் ஆக்கின பத்தாது, என் புள்ள குட்டிகளும் இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்கி விடு அப்படின்னு கேட்பார். அப்போ எல்லாம் என்ன செய்வான், நீ தான் கூட்டாளி தானே கேட்குறாரு, அல்லாஹ் ஃப்ரெண்டு தானே அவர், சரி ஆக்கிடுவோம் அப்படி சொல்லலை. லாயனால் அஹதில் லாலிமீன், கெட்டவனுக்கெல்லாம் இந்த உடன்படிக்கை நான் செய்ய மாட்டேன், உனக்கு பின்னாடி வரணும்னு நல்லவன் சொல்ல முடியுமா, அநியாயக்காரனுக்கெல்லாம் இது பொருந்தாது அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான், அவருடைய கோரிக்கையை நிராகரிக்கிறான். அவர் என் குடும்பத்தில் எது மாதிரி ஆக்குன்னு கேட்குறான், நல்ல கோரிக்கை தானே, கெட்ட கோரிக்கையாது,
அவர் குடும்பத்தில் நல்லடியார்களாக வந்துக்கிட்டு இருந்தால் கெட்டதா? இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணுமே தவிர உன் கோரிக்கைக்கெல்லாம் செய்ய முடியாது. அவன் நல்லா நடந்து கொள்ளணுமே தவிர நீ கேட்பதனால் செய்ய முடியாது என்று அவருடைய கோரிக்கை நிராகரிக்கிறான். 224 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இப்ராஹிம் நபி அவர்களை மனிதராகத்தான் எல்லா வகையிலும் நிப்பாட்டி வச்சுருக்கிறான், அற்புதங்கள்லாம் கொடுத்துருக்குறான், மனித எல்லையை தாண்டுவதற்கு விடலை. அதெல்லாம் ஊருக்கு போயிருக்கும்போது அவரையும் அவர் மனைவியும் சேர்ந்து கடத்திட்டு போயிடுவாங்க. இந்த ராஜா கூட்டிகிட்டு போயிடுவான். கூட்டிகிட்டு போய் என்னோன்னு என்ன செய்வாங்க, என் சகோதரி என்று சொல்லி அந்த மனைவியை காப்பாற்றிட்டு வருவாங்க, அது போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இந்த துன்பத்துக்கு ஆளாகும்போது மந்திரத்தை செஞ்சு என்ன செய்யலை, அவங்க தங்களை காத்துக்கொள்ளலை, மனைவியை கூட்டிகிட்டு போகாமல் வந்து காப்பாற்றி கொள்ள முடியலை. இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அதனால் அவுளியாக்கள் பெரியார்கள் நபிமார்கள் என்று சொல்லக்கூடியவங்க யாரும் அற்புதம் செய்ய மாட்டாங்க, நபியை தவிர. அதுவும் அனுமதி வாங்கி தான் செய்வாங்க. அவங்களுக்கு அனுமதி வாங்கி செஞ்சாலும் அந்த மற்ற நேரங்களில் வந்து மனுஷராக மட்டும்தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இறைத்தன்மையில் எதுவுமே இருக்காது என்பதை நிச்சயன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி மற்ற நபிமார்களை குறித்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தது பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ தேர்தல்லாம் ஓரளவுக்கு நிறைவடைந்து வாக்கு எண்ணிக்கை வந்து உங்களுக்கு நெருங்கி இருக்கிற கட்டத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து இந்த தேர்தல் முறையாக நேர்மையாக நடக்கவில்லை என்பது ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க நிரூபித்து கொண்டிருந்தார்கள். தேர்தல் கமிஷன் நிரூபித்து கொண்டிருந்தது. எப்படி நிரூபிக்கிறாங்கன்னா, முதல் தேர்தல் வந்து 19-ஆம் தேதி நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து நடத்துனால ஒரு 100 தொகுதிக்கான தேர்தல் வந்து 19-ஆம் தேதிக்கு நடத்துகிறான். 19-ஆம் தேதி நடத்தின உடனே அன்றைக்கே என்ன செய்வாங்கன்னு சாயந்தரத்தில் இவ்வளவு ஓட்டு பதிவானதுன்னு அறிவிச்சிருவாங்க. எத்தனை சதவீதம், 100 ஓட்டில் எத்தனை 65%, 75%, 85%னு சொல்லி என்ன செய்வான், ஓட்டு சதவிகிதத்தை 19-ஆம் தேதிக்கு அறிவித்தான். 19-ஆம் தேதி அறிவித்ததுக்கு பிறகு 30-ஆம் தேதி இன்னொன்று அறிவிக்கிறான். அந்த 100 தொகுதிக்கு 19-ஆம் தேதிக்கு அறிவித்ததை விட 1,07,00,000 வாக்குகளை ஜாஸ்தியாக போட்டு சொல்கிறான் தேர்தல் கமிஷன். அந்த அப்பப்போவே ஒரு நிமிஷத்தில் சொல்லிவிடலாம், ஏன்னா எல்லாம் பேப்பர் ரெக்கார்டு எல்லாமே வச்சு தான் தேர்தலில் வந்து பதிவாகுது. அதுலேயும் மிஷினில் கவுண்ட் ஆகும்போது உடனே என்ன செய்வாங்க, குறிச்சிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரியான ரெக்கார்டோடு பதிவாகிற ஒரு விஷயத்துக்கு சாயந்தரமே சொல்லிட முடியும். கொஞ்சம் முன்ன பின்ன கணக்கில் பல பகுதிகள்லேருந்து இப்போ எடுக்கணும்ல, எக்கச்சக்கமான பூத்துகள் இருக்கும், அங்கேருந்து சில பூத்துகள்லேருந்து பேப்பர் வர லேட்டரானுச்சுன்னா முன்ன ஆனால் கூட ஒரு ராத்திரிக்குள்ளே சொல்லிவிடலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் மறுநாளைக்காக சொல்லிவிடலாம், என்ன சொல்லலாம், எவ்வளோ ஓட்டு பதிவாச்சுன்னு சொல்லி. அப்போ 100 தொகுதிக்கு நடந்த ஓட்டில் முதல் சொன்ன கணக்குக்கும் 19-ஆம் தேதி சொன்ன கணக்குக்கும் 30-ஆம் தேதி தேர்தல் தலைமையிலேருந்து வெளியிடுறான், 1,07,00,000 பேர் கூட. அதாவது 20 கோடி பேர் வாக்களித்தாங்கன்னு சொன்னால் 21 கோடி பேர் வாக்களித்ததாக என்ன செய்கிறான், ஒரு 30-ஆம் தேதிக்கு மாற்றுறான். அது எப்படிடா 1 கோடி கூடும்னு கேட்டால் பதில் சொல்ல முடியலை. கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க, அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எப்படி 1 கோடி எப்படி கூடும், அது சிரமங்கள் இருக்குது அப்படி இப்படிங்கிறான், அது வந்து என்ன ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்போ என்னென்னு கேட்டால், அந்த ஏன் 1 கோடி செய்கிறான்னு கேட்டால், மிஷினில் வந்து 100 தொகுதி வச்சுக்கிறேங்க, 100 தொகுதி தான் நினச்சி ஓட்டு. 1,07,00,000னா ஒரு தொகுதிக்கு எவ்வளோ வருது, 50,000 ஒரு உத்தேசமாக. ஒரு 100 தொகுதிக்கு வந்து 1 கோடி ஓட்டு கூட போட்டான்னு சொன்னால் ஒரு எம்பி தொகுதிக்கும் 50,000 ஓட்டு ஜாஸ்தி பண்ணுறோம். அப்போ ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டானுவோ மிஷினில், ஏற்கனவே ரெடி பண்ணி நீங்கள் வந்து 1,00,000 வாக்கு வந்தால் 1,50,000 நாங்கள் பதிவாகிக்கிறது, 1,00,000 வாக்கு பதிவாகும் என்று சொன்னால் 1,50,000 அந்த 1,50,000 என்னவாக இருக்கு, அவங்க ஓட்டாக இருக்கும். அப்போ நீ ஏற்கனவே கள்ளத்தனம் பண்ணி இருந்ததுனால தான் மிஷினில் சொன்ன கணக்குப்படி உள்ள நம்பரை விட 1 கோடி வாக்கு அதிகம். 100 தொகுதிக்கு தான், மற்றதுக்கெல்லாம் வந்து எச்சரிக்கை பண்ணுவோம்னு சுதாரிச்சுக்கிட்டாங்க, முதல் 100 தொகுதி தான் சொன்னாங்க. அந்த முதல் 100 தொகுதியில் வந்து 50,000 ஓட்டு ஒவ்வொரு பூத்தில் கூடுது. ஒவ்வொரு அவ்வளோதான் வித்தியாசத்தில் ஜெயிப்பான். ஒருத்தன் ஜெயிக்கிறதா இருந்தால் எதிர்கட்சிக்கு அவனுக்குள்ள வித்தியாசம் பெரும்பாலும் 50,000 ஓட்டு தானே இருக்கு. இப்போ 50,000 ஓட்டை அவனுக்கு மாற்றி போட்டான்னா அவன் ஜெயிச்சிருவான். அப்போ 50,000 ஓட்டை வந்து குறிப்பிட்ட சின்னத்துக்குண்டு இவங்க செட் பண்ணி இருக்க மிஷின்லேயே செட் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர வேறு எந்த காரணமும் இருக்காது. எப்படி நீ கூடும், பேப்பரில் உனக்கு ரெக்கார்டு வந்து விட்டது, அந்த அவன் அறிவித்த பிறகு 10 நாள் கழித்து 1 கோடி ஓட்டு இப்படிப்பா கூடுங்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் கமிஷனில் பதில் இல்லை. ஆனாலும் இவங்க என்னது தான் கள்ள வேலை பண்ணாலும் அதை வந்து நம்ம முறியடிக்க முடியும். அதை எப்போ தேர்தலை எண்ணும்போது என்ன செய்யலாம், முறியடிச்சிடலாம்.
ஏன்னுட்டால் ஒவ்வொரு பூத்துலேயும், ஒரு பூத்துன்னு அந்த பகுதியில் ஓட்டு பெட்டி வச்சுருப்பாங்கள்ல, அதை பூத்துவாங்க. ஒரு வார்டு கிடையாது, ஒரு பூத்து. ஒவ்வொரு பூத்துலேயும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எல்லா கட்சிக்கும் ஏஜென்ட் இருப்பாங்க. இப்போ அந்த பூத்தில் வந்து அதிகாரியும் இருப்பான், திமுக ஏஜென்ட் இருப்பான், அதிமுக ஏஜென்ட் இருப்பான், அவனுடைய பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. அவங்க பார்வையில் தான் அந்த இது நடக்கும், வாக்குப்பதிவு நடக்கும். நடந்து முடிஞ்ச உடனே 17C அந்த ஃபார்முக்கு பேர், 17C என்கிற பெயரில் ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்மை வந்து எல்லோரும் கொடுப்பாங்க. தேர்தல் கமிஷன் என்ன செய்வான், அதை கொடுப்பான். அந்த ஃபார்மில் என்னென்ன இருக்கும்னு கேட்டால், இந்த மிஷனுடைய சீரியல் நம்பர் என்ன, அந்த எந்த இடத்துல வாக்குப்பதிவு நடக்கிறதோ ஒவ்வொரு மிஷனுக்கும் நம்பர் இருக்குது. இது 47வது நம்பரு அப்படி நம்பர் சீரியல் நம்பர் இருக்கும்ல இவிஎம் மிஷனுக்கு, அது அதில் குறிப்பிட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த பூத்தில் மொத்த வாக்காளர் எவ்வளோ, அந்த பூத்தில் மொத்த நாட்டில் உள்ள வாக்காளர் இல்லை, இந்த மிஷினில் வாக்கு போடுறது தகுதி உள்ளவங்க அந்த பூத்தில் வாக்களிப்பவர்கள் எத்தனை பேருங்கிறது இருக்கும், அதுவும் அதில் குறிப்பிட்டுருவாங்க. உதாரணமாக 10,000 வாக்காளர்கள் உதாரணமாக குறிச்சிடுவான்னு வைங்களேன். அதில் வந்து வாக்களிக்க அனுமதிக்கப்படாதவர்கள் ஒரு காலம் இருக்கும், சில பேர் வருவான் ஏதோ ரீசன் வச்சு தள்ளி விட்ருவாங்க, எல்லாருடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணத்தோடு தள்ளுவாங்க. வருவான் சார், ஆதார் அட்டைக்கு எங்களுக்கு படத்துக்கு சம்மந்தம் இருக்காது, இன்சியல் மாறி இருக்கும், உனக்கு வாக்களிக்க அனுமதி இல்லைன்னு அனுப்பிடுவாங்க. அப்படி யாராச்சும் அனுப்பப்பட்டாங்கன்னு அதில் குறிப்பிடப்படும். 8 பேர் திருப்பி அனுப்பப்பட்டார்கள்னு என்ன செய்யும், உதாரணமாக அதை சொல்லிடணும். அதே மாதிரி வந்து இந்த எந்திரத்தை கடைசி நேரம் இருக்குல்ல, எல்லாத்தையும் கூப்பிடுவான், எல்லாம் முடிஞ்சிருச்சா, மொத்தம் எத்தனை காட்டுது அப்படின்னு காட்டுவான். மொத்தம் எந்த 8,000 ஓட்டு காட்டுது, 10,000 ஓட்டில் 2,000 ஓட்டு பதிவாகலன்னு வைங்க, 8,000 ஓட்டு காட்டுதுன்னு வைங்க, எல்லா ஏஜென்ட் அதை பார்ப்பான், எவ்வளோங்க 8,000 பார்த்துட்டீங்களா, 8,000 ஃபுல் பண்ணுவான், 8,000 தான் அதில் அனு எல்லாத்தையும் சீட்டை கொடுத்துருவான். 17C ஃபார்ம் வந்து ஒவ்வொரு கட்சிக்காரன் கையிலையும் பூத்துலையும் இருக்கும், அவன் கையில் கொடுத்துருவான். அப்போ 8,000 என்று அதை என்ன செய்யணும்னு போடணும். அப்புறம் அந்த பேப்பரில் வந்து அந்த ஏஜெண்ட்டும் கையெழுத்து போடுவான், தேர்தல் அதிகாரியும் கையெழுத்து போடுவார், இந்த விவரம் சரிதாங்கிறத கையெழுத்து போடுவார். இந்த 17C ஃபார்ம் என்பது ஒவ்வொரு ஏஜெண்ட் கையிலையும் இருக்கும், இப்போவும் இருக்கும். அந்த பூத்தில் ஏஜெண்டாக இருந்தார்ல, அவர் கையில் இருக்கும். இப்போ அதுகளெல்லாம் கட்சிக்காரங்க என்ன செய்யணும்னா, அது கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறணும். ஒரு பூத்தை திறந்தான்னு சொன்னால் முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், அதை வந்து இந்த இது நம்பிக்கை இதில் உள்ள நம்பர் பிரகாரம் அதில் காட்டுதா, இந்த 17C குறிச்சிருக்கல 8,000 பேர் வாக்களித்தான்னு காட்டுதில்லை. இப்போ ஓப்பன் பண்ணும்போது மொத்த ஓட்டு எவ்வளோன்னு எதை காட்டேன், 8,000 காட்டணும். 8,500 காட்டினா 500 எப்படா வந்துச்சு, என்ன விடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கபில் சிவல் என்ன செய்கிறாரு, எண்ணிட்டு அறிவிச்சிட்டான்னா அப்புறமேல கோர்ட்டில் பார்த்துக்கண்டுருவாங்க. என்னவே கூடாது அறிவிக்க, இந்த முடிவை அறிவிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் எங்கள்கிட்ட எழுதி தந்தபடி உள்ள ஓட்டை விட கூட இருக்குது, எங்கள்கிட்ட 8,000 ஓட்டுன்னு தான் நீ சீட்டு தந்திருக்கிற, நீ கையெழுத்து போட்டிருக்கிற. இப்போ மிஷின் வந்து 8,500 காட்டுது, இந்த 500 எங்கேருந்து வந்துச்சு, இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு நின்றுட்டீங்கன்னு சொன்னால் அந்த 100 தொகுதிகளிலையும் தேர்தல் மறுதேர்தல் தான் நடத்தி ஆகணும், முடிவு அறிவிக்க முடியாது. இவங்க ஒத்துக்கிறாமல் என்ன செய்ய முடியாது, எதையுமே அறிவிக்க முடியாது. ஏஜென்ட்கள் உறுதியாக இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த கள்ளத்தனம் செஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு முந்தி அதை செஞ்சாங்க, அவன் அந்த பேப்பரை தூக்கி போட்டு போயிடுவாங்க, அதை கவனிக்கிறது இல்லை. இப்போ இந்த கள்ளத்தனம் தெரிஞ்ச பிறகு எல்லாத்துக்கும் கட்சிக்காரங்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க, கட்சியுடைய கீழே பொறுப்பாளர்களுக்கு வாக்கு எண்ணிக்கைக்கு அனுப்புவாங்கள்ல, எந்த மிஷினை என்றதுக்கு முன்னாடியும் இந்த எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை டேலி ஆகுதுன்னு பாருங்கள். டேலி ஆகலைன்னா என்ன ஒத்துக்கிற மாட்டோம், இந்த பெட்டியை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லிடுங்க. ஏற்றுக்கலைன்னா என்ன, அது பெண்டிங், அந்த இடத்துல மறுதேர்தல் தவிர வழியே இல்லை, அந்த நிலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன தான் கள்ளத்தனம் பண்ணாலும் இந்த பேப்பருக்கும் அந்த பேப்பர் உள்ளவர்கள் நீ தானே குறித்த, அந்த பேப்பர் நம்மளாக குறிக்கல, அந்த பகுதியில் தேர்தல் அதிகாரி தான் எழுதுகிறான், இவ்வளோ நம்பர் பார்த்துக்கிறோங்கன்னு சொல்லி. அத்தனை பேரும் சாட்சியாக இருக்கிறோம், இவ்வளோ பேர் சாட்சியாக வச்சுக்கிட்டு எழுதுனதை விட அதிகமாக இருக்குமே, ஆனால் அப்போ நம்ம இதை எப்படி கூட வந்துச்சு, இதை என்ன கூடாது, இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னா அந்த டோட்டல் காட்டும்ல அதோடு நின்று ஸ்டாப் ஆயிரும். 8,500 காட்டும், 8,000 சீட்டில் இருக்குது, இதுக்கு பதிலை சொல், இந்த 500 என் கூடுச்சு அப்படி நிப்பாட்டுன்ற வேண்டிதான். இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் இவங்க எந்தெல்லாம் கள்ளத்தனம் பண்ணாங்களோ அந்த இதெல்லாம் நிறுத்தப்பட்டு போயிடும். இவங்க ஜெயிப்பதற்கு செஞ்ச கள்ள வேலைகள் பூராவுமே நிறுத்திடலாம். இதை க்ளீனாக எதிர்கட்சிகளில் வழிகாட்டி இருக்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, நீங்கள் விழிப்புணர்வாயிருங்க என்னும் போது அந்த 17C ஃபார்மை வச்சுக்கிறங்க கையில், 17C ஃபார்மில் உள்ள கையெழுத்தில் உள்ள பிறகாக ஒவ்வொரு பெட்டிலையும் எவ்வளோ ஓட்டுங்கிறதுக்கு அதில் பேப்பரில் இருக்குது, பேப்பரில் உள்ள மாதிரி இருக்கட்டும்ங்கிற. அதனால் இன்ஷால்லா அந்த தடவைக்கு என்ன கள்ளத்தனம் பண்ணாலும் இவங்க விழிப்புணர்வோடு இருந்தால் அந்த கள்ளத்தனத்தை முறியடிச்சிட முடியும். அசந்துட்டாங்கன்னா என்ன வயிறு,
போயிடும். இதை பற்றி ஃபைட் பண்ணாமல் விட்டாங்கன்னு சொன்னால் அந்த சேர்த்த வாக்குகள்லாம் யாருக்கு சேர்த்தானோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் வந்து தேர்தல் கமிஷன் வந்து உங்களை அநியாயம் பண்ணாலும் அதை வந்து நம்ம முறியடிக்க முடியும் என்பது ஒரு தகவலாக சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.